أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும். அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கு உண்டாகுக. அன்புமிக்க பெரியோர்களே, அருமை தோழர்களே, தாய்மார்களே, இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சரித்திர வரலாறாக கூடியது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி இப்பொழுது நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். ஆகவே பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் யாவர்களும் சிறப்பாக இருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திர வரலாறினை சிறப்புற கேட்டு செல்லுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் துவங்குகின்றோம். வரலாறு புகழ் படைத்த மிசர் நாட்டிலே, வல்லவன் கிருபையினால் வாழ்ந்து வந்தான், ஷஹாவத் என்ற அரசனுமே அவன் வாழ்ந்து வந்தான் மிசர் நாட்டிலே. வரலாறு சிறப்பு படைத்த மிசர் நாட்டில் ஷஹாவத் என்று சொல்லக்கூடிய அரசன் மிசர் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றான். ஆனால் அவன் யாருடைய ஒரு கிளையில் நின்றும் வந்தவனாக இருக்குமே ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மிசர் நாட்டை ஆட்சி புரிந்த ரையான் இப்னு வலீத் என்று சொல்லக்கூடிய அரசனுடைய பாரம்பரியத்தில் நின்று வந்தவன் இந்த ஷஹாவத் என்று சொல்லக்கூடிய அரசன். அவன் மிசர் நாட்டிலே ரொம்ப சிறப்பான முறையிலேயே வாழ்ந்து வருகின்றான். அவன் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அங்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஃபிரௌனுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய அவன் வயது 70க்கு மேலாக அவனுக்கு ஆகிவிட்டது. ஆனால் அவனுக்கு ஆண்டவன் நிறைய ஆடு மாடு வாகனங்களை கொடுத்திருந்தான். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மஷ்ஹப் என்று சொல்லக்கூடியவன் ஒரு நாள் அன்று தன்னுடைய ஆடு மாடுகளை எல்லாம் காட்டுக்கு ஓட்டி சென்று அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவன் மேய்க்கக்கூடிய ஆடு மாடுகளில் ஒரு மெலிந்த மாடும் கிழட்டு மாடுமாகிய ஒரு மாடாக கூடியது கன்றொன்றியின்றிடுமான் கண்டானே மசிஹபுமே கண்டொன்றியின்றிடுமாம் கண்டதுடன் மனமதிலே அவன் எண்ணினான் எண்ணம் ஒன்று அந்த ஆடு மாடு வாகனங்களை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த மஷாபி என்று சொல்லக்கூடியவன் அவனுடைய கண்ணுக்கு முன்னால அவன் மேய்த்த மாடுகளில் நின்றும் ஒரு கிழட்டு மாடு ஒரு கன்றை ஈன்றது. இதை கண்டு அவனுடைய மனம் என்ன சொல்லுகின்றதே ஆனால் ரொம்ப நலிந்து போன மெலிந்து போன வயதான இந்த கிழமாடு அழகான ஒரு கன்றுக்குட்டி ஈன்று விட்டது. நம்மளுக்கு இவ்வளவு வயசாகியும் நம்மளுக்கு ஆண்டவன் ஒரு அவுலாதை கொடுக்கவில்லையே, மக்களை கொடுக்கவில்லையே என்று அவன் மனம் வருந்தினான். அதே நேரத்தில் கன்றை ஈன்ற அந்த கிழட்டும் ஆடாக கூடியது அந்த மஷ்ஹபை பார்த்து என்ன சொல்லுகின்றதையானால், மஷ்ஹபே, நீ மனதில் வருத்தம் கொள்ளாதே, ஆண்டவனும் உனக்கு ஒரு மகனை தருவான்,
அவன் எப்பேற்பட்டவனாக இருக்குமேயானால், அவன் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் அவன் பிறப்பானேயானால், மூதேவித்தனமான மகன் பிறப்பான். பொல்லா கொடுற மனத்துடைய மகன் பிறப்பான் உனக்கு, மனத்துடைய மகன் பிறப்பான். அந்த கேட்டு மாடு சொல்லுகின்ற யாரை பார்த்து? அந்த மஷஹபை பார்த்து சொல்லுகின்ற, உனக்கும் ஆண்டவ மகனை தருவான், அது எப்பேர் குத்தவனாக இருக்குமே ஆனால் மூதேவித்தனம் படைத்த, மூதேவித்தனம் படைத்தவனாக உனக்கு ஒரு மகனை கொடுப்பான். அது மட்டுமல்ல, அவன் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்கு அவன் தூணாயிருப்பான். அப்படி ஒரு மகன் உனக்கு பிறப்பான் என்று அந்த கேட்டு மாடு சொன்னதான். அப்படி சொன்னதில் நின்றும் அதுபோன்ற அந்த மஷ்ஹபு தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியோடு தானே வாழ்ந்து வரும் போன்று, அது போன்ற அந்த மஷ்ஹபுடைய மஷ்ஹபுனுடைய மனைவி ரஹுனா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, இரண்டு பேர்களும் இன்புற்று வாழும் போது அந்த மாடு சொன்னது போன்று அந்த மஷ்ஹபுடைய மனைவி ஹமலொன்று தரித்திடுவாள், ரஹுனாவும் என்பவளும் இவ்விதமாக அந்த மஷாபனுடைய மனைவி ஹமல் தரித்தாள், ஹமல் உண்டானார். உலகத்தை போன்று அந்த பெண்மணிக்கு 9 மாதம் 9 நாள் 9 நாளிகை சென்றதின் பின்பு, அது போன்ற அந்த ரஹ்னா என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பேருக்கோத்த ஒரு மகனை பெற்றெடுத்தாளே ஆனால், அந்த களமாடு சொல்லிச்ச அதே மாதிரி, மூதேவித்தனம் படைத்த, லயனத்து படைத்த, அதாவது தீய குணம் படைத்த அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய மகனை பெற்றெடுத்தாள் பெண்மணியும் அந்த ஃபிரௌன் என்ற குழந்தை. அதை அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த மகனை, அந்த மூதேவி தனம் படைத்த மகனை அந்த ரஹுனா என்று சொல்லக்கூடிய பெண்மணி பெற்றெடுத்தார். அப்படி பெற்றெடுத்து வளர்த்து வரும்போது அந்த மஷாப் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஆண்டவனுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார், அவர் இறந்து விட்டார். அதன் பின்பு அந்த தாயாக கூடியவர்கள் தான் பெற்ற அருமை மகனுக்கு ஃபிரௌன் என்பதாக பெயர் வைத்து அவனை ரொம்ப போற்றி ரொம்ப பிரியமாக வளர்த்து வரக்கூடிய நாளையில் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமா வளர்ந்து வந்தான். அப்படி வளர்ந்து அவனுக்கு நல்ல ஒரு வயது, அதாவது பிராயமும் அறியக்கூடிய தெரியக்கூடிய அந்த ஒரு பக்குவமும் வந்த உடனே அந்த தாயாக கூடிய தன் மகனைத்தான் நல்ல விதமான படிப்புகளை படிக்க வைக்க வேண்டும் என்று எல்லா படிப்புகளையும் படித்துக் கொடுத்து, அதாவது சொந்தமான ஒரு தொழிலை பார்க்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி கச்சி வேலை செய்யக்கூடிய ஆசாரிமார்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அந்த மகனைத்தான் அந்த வேலையை படிக்க வைத்தான். அது போன்ற அந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் அந்த தச்சு வேலை, அதாவது ஆசாரிமார்கள் செய்யக்கூடிய அந்த அற்புதமான பணிகளை நல்ல முறையிலே அந்த ஃபிரௌனாக சொல்ல ஃபிரௌனாக கூடியவன் அதை நல்ல முறையில் தானே படித்து வந்தான். படித்து அதனுடைய தேர்ச்சிகளையும் முடித்தான். அப்படி முடித்ததின் பின்பு ஆனால் அந்த ஃபிரௌன் இருக்கின்றானே, அவனுடைய ஒரு கலைநுட்பத்தையும் அவன் செய்யக்கூடிய அந்த திறமையும் பார்த்து அவன் தாய் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த வேலையைத்தான் சரிவர போய் பார்க்க மாட்டான், சரிவர செய்ய மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய நாளையில் அந்த தாய்க்கு தன்னுடைய மகன் மீது ரொம்ப ஒரு கோபமும், மகன் மீது ரொம்ப ஆத்திரமும் அடைந்து சொல்லுவாள், மகனே இப்படி சுத்தி கொண்டு வருகின்றாயே, நீ கற்ற தொழில நல்ல முறையில நீ செய்யலாம் அல்லவா, செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும் என்பதாக சொன்ன உடனே இதை கேட்ட அந்த ஃபிரௌனாக கூடி சொல்லுகின்ற, அம்மா
அதெல்லாம் நீ எனக்கு சொல்லக்கூடாது, கவலைப்படக்கூடாது, எனக்குன்னு ஒரு நப்ஸ் இருக்கு, அதன்படி நான் நடந்து கொள்வேன் என்று அந்த பிரவனாக குனியாதற்கு மேலால் எப்பேற்கொற்ற ஒரு பழக்க வழக்கங்களை கையாளுகின்றானேயானால் சேராதவர் கூட சேர்ந்து அவன் சூதிகளை படித்திடுவான். கூடாதவர் கூட கூடி, கூடாதவர் பல கொடுமைகளும் செய்திடுவான், பல கொடுமைகளும். நாளுக்கு நாள் அதாவது அவனுடைய ஒரு வளர்ச்சி மோசமான ஒரு நிலையில, அதாவது நல்ல நண்பர்களுடன் சேராமல் கூடாதவர்களோடு கூடி கெட்டழிந்து போகக்கூடிய வாலிபர்களோடு கூடி சூது விளையாடினான். அது மட்டுமில்லை, அவர்களோடு சேர்ந்து கொடுமைகளும் செய்தான். இப்படி நாளுக்கு நாள் அவனுடைய கொடுமை அதிகரித்து கொண்டே போகின்றது. இதை பார்த்த தாய் சொல்லுகின்றாள், மகனே இது என்னப்பா அநியாயமான ஒரு வேலை, இந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்குமா, ஆகையினால இதையெல்லாம் நீ விட்டுவிடு என்று சொன்னால் ஒரு நாள் என்று அது போன்று அவன் தானே சூது விளையாட சென்று தான் உடுத்திருக்க வேண்டிய உடுபடவை எல்லாத்தையும் எல்லாம் கலட்டி அடவு வைத்து விட்டான், தோத்து விட்டான். தோத்து விட்டு வீட்டுக்கு வந்ததும் தாய் தானே பார்த்து, அட பாவி இப்படி உள்ள ஒரு வேலையை செஞ்சிட்டிய, ஆகையினால நீ ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் உன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டா என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிற, அம்மா நீ என்னை பற்றி நீ எந்த கவலையும் படாத, எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, எனக்குன்னு ஒரு மனம் இருக்கு, நான் எப்படி வாழணுங்கிறத பத்தி எனக்கு தெரியும் என்பதாகத்தானே தாயை பார்த்து கடிந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த மிசர் நாட்டை விட்டு வெளியூருக்கு தானே ஓடிவிட்டான். யாரு வெளியூருக்கு ஓடினா? அப்படி வெளியூருக்கு சென்றவன் ஒரு கடையில் தான் போய் நின்று அந்த கடையில் செய்யக்கூடிய அந்த சிப்பந்தி அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த விரோனாக கூடியவன் அவனோடு வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அவனுக்கும் தகராறு, சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையை பார்த்த கடைக்காரன் சொல்லுகின்ற, எப்பா நீ என் கடைக்கே ஆகாது, வரமாட்டாங்க என்பதாக அந்த ஃபிரவுனுக்கு ஒரு திரகத்தை தானே கையில கொடுத்து என்னுடைய கடையில இருக்காத என்பதாக சொன்னார். சொன்ன உடனே அந்த ஃபிரவுனாக கூடிய அந்த ஒரு திரகத்தை தானே கொண்டு மீண்டும் மிசருக்கு வருகின்றான், தன்னுடைய தாய் வீட்டுக்கு வருகின்றான். வந்த உடனே தாயாரிடத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னதும் அந்த ஒரு திரகத்தை கொடுத்ததும் அம்மா அம்மா சொன்னா, எப்பா தோட்டக்காரனிடத்துல போய் வேண்டுமான கீரைகளையும் தானே ஒரு தேகத்தை கொடுத்து பறித்து, குமட்டி காய்களையும் தானே பறித்து அதை கொண்டு வந்து அந்த மிசர் நாட்டுடைய வீதியில் தானே வைத்து விற்று விலை கூறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய சகாவத் ராஜாவுடைய சிப்பாய்மார்கள், அதாவது கடைகள் தோறும் வசூல் பண்ணக்கூடியவர்கள், வசூல் பண்ணக்கூடியவர்கள் அப்படி வந்து அவர்கள் வசூல் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த பிராவன் குமிட்டி காயும் கீரையும் கொண்டு வைத்து விற்கக்கூடிய காட்சியை கண்ட அந்த சகாவத்தினுடைய சேவகமார்கள் கேட்கின்றார்கள், எப்பா நீ விற்கக்கூடிய இந்த வியாபாரத்துக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது அப்ப அந்த பிராவன் கேட்கின்றான், இதுக்கு எவ்வளவு இவள் எவ்வளவு வரி வேண்டும் என்று. அப்ப சொன்னாங்க, இப்படி ரோடு ஓரங்களில் வைத்து நடமாடக்கூடிய பாதையில் வைத்து விற்கக்கூடியவர்களுக்கு ஒரு திருகம் தர வேண்டும் என்று கேட்டாங்க. அப்ப புராவன் சொன்னா, மொத்தத்திலே ஒரு திருகத்துக்கு தானே இந்த காய்கறியை நான் வாங்கி வைத்திருக்கின்றேன், அப்படி இருக்கும் போது இதையில் நான் எப்படி தர முடியும் என்று சொன்னதும் உடனே அந்த சேவகுமார்கள் அதையெல்லாம் அப்பிக்கொண்டு அவனை அடித்து விரட்டி விட்டார்கள், அப்படி விரண்டோடி அவனாக கூடியவன் தானே அங்க போய் இங்க போய் இங்க இல்லாம போய் பார்த்தான், அவனுக்கு எதுவுமே பிழைப்பதற்கு அதாவது அன்புகளுக்கு இடம் இல்ல, ஆதரிக்க யாரும் இல்ல, அதுக்கு கொடுப்பதற்கும் யாரும் இல்ல, உதவி பண்ணக்கூடியவங்களும் இல்ல. இந்த நிலையில் தானே ஒரு நாள் அந்த அவன் எங்கு போய் சேருகின்றானே ஆனால் அப்பொழுது அந்த ஃபிரவுனாக கூடியவன் எதுவுமே ஒரு நிலை தெரியாதபடி ஒரு மரத்தடியில் போய் தங்குகின்றான். அப்படி தங்கி அவன் கடைசியில் அவனுடைய மனதுக்கு என்ன தென்படுகின்றதே ஆனால், நாம் பிழைப்பதற்கு வேற வழி இல்லை, இனி நாம் களவு செய்துதான் வாழ வேண்டும் என்று அந்த ஃபிரவுனாக கூடியவன் அதுபோன்ற அந்த நகரத்துக்குள் தானே வீடு வீடாகத்தானே சென்று
அவன் களவு செய்கின்றதும் இது போன்று ஒரு நாள் அன்று ஒரு பயங்கரமான ஒரு இடத்தில் தானே சென்று களவு செய்யக்கூடிய நேரத்தில் கையும் களவுமாக அவனை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்த உடனே பிராவனை பிடித்து அரசனுடைய முன்னிலையில் கொண்டு போய் அவனுக்கு தக்க தண்டனையாக சிறையில் அடைத்திடுவான். சண்டாள பிராவனையும் சிறையில் அடைத்திடுவான். பொல்லாத பிராவனை தான் அங்கே பிடித்துமே அடைத்திடுவான். பிராவனை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். இப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிராவன், அதாவது அவனுடைய நிலையை கண்டு அவனை ஒரு நாள் அவனை விடுதலை செய்கின்றார்கள். அப்படி விடுதலை செய்யப்பட்ட பிராவன் வெளியே வருகின்றான். அப்படி வெளியே வரக்கூடிய நேரத்தில், அதாவது அந்த ஊரை சார்ந்த ஒரு பெரிய வர்த்தகருடைய வியாபாரியினுடைய ஒரு குதிரையாக கூடிய அதனுடைய கடிவாளங்களை எல்லாம் அத்து நிலை தடுமாறி தெருவீதிகளில் தானே விரண்டு ஓடி வரக்கூடிய காட்சியை தானே கண்ட ஜனங்கள் எல்லாம் பதறி கொண்டிருக்கும் போது, இந்த பிராவனாக கூடியவன் வரவேண்டிய அந்த பயங்கரமான குதிரையை தான பார்த்த அவன் ரொம்ப திடமும் திடகாத்திரமும் நல்ல ஒரு வீரமும் பொருந்தி அந்த பிராவனாக கூடியவன் வரக்கூடிய அந்த குதிரையின் மீது அங்கார கோபத்துடன் பாய்ந்து இடுவான். அந்த விரண்டு வந்த குதிரையை தான் அடக்கிடுவான். அவன் கடிவாளத்தை மாட்டிடுவான். அந்த குதிரையை தான் நிறுத்திடுவான். விரண்டு ஓடி வர வேண்டிய அந்த பயங்கரமான அந்த குதிரையை தானே பார்த்த இந்த பிராவும் அப்படி ஒரு பாய்ச்சலாகத்தானே குதிரையின் மீது பாய்ந்து கடிவாளத்தை மாட்டி அப்படியே கிருகிரு என்பதாக அந்த குதிரையை தானே சுத்தினான். சுத்த வைத்து அந்த குதிரையை அடக்கி கட்டி விட்டான். அப்பொழுது அந்த குதிரைக்கு சொந்தக்காரனான அந்த பணம் படைத்த செல்வம் படைத்த அந்த வியாபாரி வர்த்தகன் பார்த்தான், ஆஹா ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப வீரமுடையவன், பலசாலி என்பதாகத்தான் அவனைத்தானே பார்த்து அந்த பெரிய அந்த அந்த வியாபாரி ரொம்ப மனதிலே சந்தோஷம் அடைந்து அவனை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய குதிரைக்கு வேலைக்காரனாக அந்த குதிரையை மேய்க்கக்கூடியவனாக அதுக்கு அதாவது குதிரையை பாதுகாக்கக்கூடியவனாக அவனை வைத்துக் கொண்டார். இப்படி சிலது நாள் அந்த குதிரையைத்தான் வைத்து பாதுகாத்து வரும்போது அத்தனை சொத்துக்கும் அவ்வளவு செல்வத்துக்கும் அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வர்த்தகன் அந்த வியாபாரிக்கு குழந்தை இல்ல, மக்கள் இல்ல, மக்கள் இல்லாத ஒரு மனக்குறை. அப்படி இருக்கும் போது பாருங்க, இந்த குதிரையினுடைய சொந்தக்காரன் அந்த பெரிய வர்த்தகன் அவன் வயது முதிர்ந்தவனான காரணத்தை கொண்டும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அஜலும் வந்துவிட்ட காரணத்தை கொண்டும் அவன் அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டான். இந்த முதலாளி அந்த வர்த்தகன் இறந்து விட்டான். இறந்த உடனே அந்த பிராவனாக கூடியவன் அவனுடைய வீட்டுக்கு சென்று அவனுடைய பொன் பொருள் அவனுடைய செல்வம் அனைத்தையும் தான் அவன் எடுத்துக்கொண்டு கைப்பற்றி கொண்டு அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தானே சென்றதும் தாயாரை தானே பார்த்தது, அம்மா நான் எக்கசக்கமான முறையில பொண்ணும் பொருளையும் கொண்டு வந்திருக்கிறம்மா என்று சொன்ன உடனே இதை பார்த்த அந்த தாய் பார்த்தாங்க, எங்கேயோ போய் நம்ம மகன் என்று சொல்லி அவன் மனதிலே ரொம்ப வருத்தப்பட்டவர்களாகத்தானே இருக்கும் போது அந்த பிராவனாக கூடிய அவ்வளவு செல்வங்களையும் புன்பொருளையும் கொண்டு வந்து அவன் அதை நல்ல முறையில வச்சு பாதுகாக்கவில்லை. அவன் என்ன செஞ்சான், முன்பு எந்த வழியில் நடந்தானோ சூது விளையாடுனா அவன் கண்டப்பட்டுக்கும் செலவழிச்சான். இப்படி அவன் கொண்டு வந்த பொன்பொருள் அனைத்தையும் தானே தோத்து விட்டான், அனைத்தையும் தானே செலவழித்து விட்டான். அவன் கையில வேற எந்த விதமா அவருடைய நிலைக்கு வந்துட்டான். அவங்க கையில் எந்த விதமா அவருடைய பொன் இல்ல, பொருள் இல்ல. இந்த நிலையில் தான் பிராவனாக கூடியவன், இனி நாம் என்ன செய்வது என்பதாக அந்த பிராவன் ஒரு முடிவுக்கு வருகின்றான். வேற வழியே இல்லையே, எப்படி நாம் பிழைக்க போகிறோம்,
என்பதாக அந்த ஊரில் மையத்துகளை அடக்கக்கூடிய மையத்தான் கொள்ளைக்கு வந்து சேர்ந்தான். மையவாடிக்கு, அதாவது தமிழ்ல சொன்ன சுடுகாடு, அந்த மக்களை அடக்கக்கூடிய அந்த இடுகாட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்படி இடுகாட்டுல வந்து அவனுக்காக ஒரு பிரையும் தானே போட்டு ஒரு கூடாரத்தை அமைத்தாங்க. தங்கி இருக்கும் போது அதாவது ஊர்ல யார் இறந்து விட்டார்களையானா அவர்களை கொண்டு வந்து அடக்கக்கூடியவர்களுக்கு பணம் வசூலிக்கிறது. மையத்தை கொண்டு வரக்கூடியவர்களிடத்திலே பணங்காசுகளை வசூல் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மையத்தை அடக்க வேண்டும் சொன்னா இவ்வளவு பொன் தரணும், இவ்வளவு திருகம் தரணும் என்பதாகத்தானே அந்த பிரவனாக கூடியவன் அது போன்று வரக்கூடிய மையத்துகளுக்கெல்லாம் பணங்காசுகளை சேகரித்து சேகரித்து எக்கச்சக்கமான முறையில பொருள்கள் கிடைத்து கிடைத்துவிட்டது. அப்படி கிடைத்ததின் பின்பு ஒரு நாள் அன்று அந்த அரசனுடைய மகள் ஒரு பெண்மணி இறந்து விட்டார்கள். அது போன்ற அவளை அடக்கு கொண்டுவதற்கு மையவாடிக்கு கொண்டு வந்ததும் ஃபிரௌனுடைய ஆட்கள் போய் கேட்டாங்க, அதாவது இந்த மையத்தை அடக்க வேண்டும் என்று சொன்னா வேண்டும் கேட்டாங்க. கேட்ட உடனே அப்ப அவங்க கேட்டாங்க, யார் இதை கேட்க சொன்னார்கள்? இந்த ஊராளப்பட்ட அரசர் சகாவத்து ராஜா அவர்கள் தான் வாங்க சொன்னார் என்பதாக சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த வந்தவர்கள் எல்லாம் இதை போய் சகாவத் ராஜா கிட்ட சொன்னாங்க, முறையிட்டார்கள். அதாவது உங்களுடைய மகளை அடக்குவதற்கு பணம் வசூலிக்கிறாங்களே, ஆகையினால இது எப்படி செய்வது என்று சொன்ன உடனே அது யார் அப்படி வசூலிக்கிறார்கள் என்று கேட்டதும் அங்குள்ள நடப்பை சொன்னார்கள். சொன்ன உடனே அவனையும் அவனுடைய கூட்டத்தாரர்களையும் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அந்த சகாவத் ராஜா உத்தரவிட்டார்கள். அதுபோல இப்ராஹிம்னுடைய கூட்டத்தார்களையும் தானே பிடித்து கொண்டு போய் அரசனுடைய முன்பதாகத்தான் நிறுத்தியதும் அந்த சகாவத் அரசன் கேட்கின்றான், ஓ மல்ஹூனே, அட இப்ராஹிம்னே, யார் உன்னை இப்படி இந்த விதமான முறையில பணம் வசூலிக்க சொன்னது, ஹுக்கும் கொடுத்தார்கள் என்று சொல்லும் போது அந்த பிராமன் சொல்லுகின்றான், அரசர் அவர்களை எனக்கு பிழைப்பதற்கு எந்த வழியும் இல்லை, ஆகையினால நான் பிழைப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வேலையைத்தான் செய்து வருகின்றேன் என்று அந்த பிராமன் சொல்ல, இதை கேட்ட அந்த சகாவத் ராஜா அந்த பிராமனுடைய கூட்டத்தார்களையும் பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்க நம்முடைய ஊர்லே இல்லாத ஒரு வேலையை செய்ததுனால உங்களை சும்மா விட மாட்டேன் என்று சேவர்களைத்தான் அழைத்து இந்த பிராமனை அவனுடைய கூட்டத்தார்களையும் கொன்று போடும்படி தண்டனைகள் விதி தீடுவார். அந்த சகாவத்தின் அரசனவன் அரசனவன் அணையிட்டான், அதை பார்த்தான் திருவுனும் மனதி பாதறிடுவான், மனதி பாதறிடுவான், அவன் மனங்கலங்கி சொல்லிடுவான். சகாவத் ராஜா கட்டளையிட்டார், இவனை உயிரோட வைக்காதீங்க, ஒரே வெட்டு வெட்டிருங்க, இவனை கொண்டு விடுங்கள் என்று சொன்ன உடனே இதை கேட்டதும் அந்த ஃபிரௌன் சொல்லுகின்றான், அரசர் அவர்களே, என்ன கொள்ளிடாதீங்க, கொன்றாதீங்க, நான் வாங்கின பணம் எல்லாம் என்கிட்ட எக்கச்சக்கமாக குவித்து வச்சிருக்கேன், அதை பூரா நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன். யார் சொன்னான்? சொன்ன. அது போல உடனேதான் ஓடி சென்று தான் சேர்த்து வைத்திருந்த அந்த காசு பணங்களை மூட்டை மூட்டையாகத்தானே கொண்டு வந்து சகாவத் ராஜா முன்னால கொண்டாந்து கொட்டினாங்க. கொட்டின உடனே சகாவத் ராஜா பார்த்து பைசா கொண்டு வந்திருக்க என்று சொல்லி உடனே அந்த ஃபிரௌனாக கூடியவன் அந்த வெட்டக்கூடிய ஹத்தல் பண்ணக்கூடிய ஹுக்குமில் நின்று தப்பித்துக் கொண்டான். விடுதலை கொடுத்தான். கொடுத்த உடனே கொடுத்த உடனே அந்த சகாவத் ராஜா பார்த்தான், இவ்வளவு காசு பணத்தை சேர்த்து வச்சிருக்கானே, கொஞ்சம் நாளே அப்ப இன்னும் இந்த மாதிரி வசூல் பண்ணா நிறைய கிடைக்குமே என்பதாக நினைத்து மீண்டும் ஃபிரௌனத்தானே கூப்பிட்டு, இந்த தொழிலை நீ மீண்டும் செய், நீயே பாரு என்பதாக சொன்னது. அது போன்று அந்த பிராவனாக கூடியவன் அந்த இடத்திற்கு தானே வந்து, அதாவது அது போன்று தானே அரசருடைய கட்டளைப்படி அந்த ஹுக்குமை தானே செய்து வருகின்றான். எப்படி அரசருக்கு 500 திருகம், மந்திரிக்கு 300 திருகம், சேவகர்களுக்கு அதாவது 100 திருகம், அது குடியானவர்களுக்கு 50 திருகம், இப்படி 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 வசூல் பண்ண பாருங்க எக்கச்சக்கமா வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது, தெரிஞ்ச உடனே ஊர்புறம் பரவிடுச்சு. உடனே அரசு சொன்னாங்க,
ராஜாவே, இப்படி நம்ம ஊர்ல ஒரு இழிவான ஒரு வேலையை செஞ்சா மற்றுள்ள அரசர்கள் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க? நினைப்பார்கள் அல்லவா? என்பதாக சொன்ன உடனே மீண்டும் அந்த வேலைகளை தானே விட்டு நீக்கி பிரவனைத்தான் அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி அழைத்து அவன் ரொம்ப வேலை இல்லாம இருக்கும் போது ஒரு நாள் அன்று சகாவத் ராஜா இடத்துல வந்து முறையிடுகின்றான். அரசரே, என்னுடைய பாட்டம் பூட்டம்லாம் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய அரமனையில காவக்காரனா இருந்தாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது போல எனக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்று அந்த பிரவன் கேட்க, அதை கேட்டு அந்த சகாவத் ராஜா நினைத்த, நமக்கு பகையாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருப்பதுனால இவங்களை நம்மள நமக்கு காவலாக நமக்கு மெய்காப்பாளனாக வைத்துக் கொள்வோம் என்று ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களையும் தான் அது போன்ற அமர்த்தி கொண்டான். அது மட்டுமல்ல, இந்த ஊருக்கெல்லாம் காவல், இரவு நேரங்கள்ல நீங்கள் ஊரை சுத்தி காவல் புரிய வேண்டும். அப்படி காவல் புரியக்கூடிய நேரத்தில் யாராகிலும் வந்தார்களையானா அவர்களை வெட்டிவிட வேண்டும் என்று சகாவத் ராஜா சொன்னது போன்ற அதே மாதிரி தான் அந்த வேலைகளை செய்து வரும்போது ஒரு நாள் அன்று அந்த சகாவத் ராஜா படுத்திருக்க கூடிய நேரத்தில் கனவன்றி கண்டிடுவாங்க அரசனான சகாவத்துமே. கனவன்றி கண்டிடுவாங்க அரசனான சகாவத்துமே. பயங்கர கனவு வந்தி கண்டான அரசன் அவன், பயங்கர கனவு வந்து தேழு ஒன்றி வெளியாகவே யாரும் தேழு ஒன்று வெளியாகவே நான்கு கொடுக்குடனே பயங்கரமாய் வெளிவரவே சுபஹானல்லாஹ். அந்த சகாவத் ராஜா படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கரமான கனவு கண்டான். என்ன கனவு? அவனுடைய மூக்கின் வழி மூக்கின் மேல் நின்றும் ஒரு பயங்கரமான ஒரு கரும் தேள் வெளியாகி அதற்கு நாலு கொடுக்குகளோடு அவனை பார்த்து சொல்லுகின்றது. ஒன்னு அடிக்கட்டா, ஒன்னு கொட்டட்டா, முழுங்கட்டான்னு சொல்லி. இதை பார்த்த உடனே அந்த சகாவத் ராஜா பதறி திடுக்கிட்டு உடனே தானே முழித்து அவனுடைய நுஜும்களை தானே அழைத்தான். நுஜும்கள் சொன்னா சாஸ்திரக்காரர்கள், பார்க்கக்கூடியவர்கள், கனவுக்கு சோசியம், கனவுக்கு தாப்பரியம் சொல்லக்கூடியவர்கள். இது போன்ற அந்த நுஜூமிகளை தானே அழைத்து அந்த சகாவத் ராஜா கண்டதொரு கனவானதை எடுத்து சொன்னான். இந்த நான் கண்ட கனவுக்கு பொருளை சொல்லும், சகாவத் ராஜா சொன்னார், நான் கண்ட கனவுக்கு நீங்கள் நான் பொருள் சொல்லணும். இப்படி என்னுடைய மூக்கில் நின்று ஒரு கருந்தேள் வெளியானது, அதுக்கு நாலு கொடுக்கு உண்டாயிற்று. ஒரு கொடுக்கை கொண்டு என்னை கொட்டட்டா, ஒரு கொடுக்கை கொண்டு என்னை அடிக்கட்டா, அல்லது ஒரு கொடுக்காத தூக்கி முழுங்கட்டா என்பதாக என்னை பார்த்து கட்டளையிட்டது. மீண்டும் அந்த கருந்தேள் ஆகக்கூடிய என்னுடைய சிம்மாசனத்திலே வந்து அமர்ந்து கொண்டது. இதனுடைய பொருள் என்ன என்று கேட்டான். அப்படி கேட்கும் போது அந்த சகாவத் ராஜாவுக்கு அந்த நுஜூமிகள் சொல்லுகின்றார்கள், சகாவத்தே உனக்கு அஜல் முடுகிவிட்டது, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை முறுகிக் கொண்டிருக்கின்றது, நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, நீ மரணமாக போகின்றாய், இந்த அரசாங்கம் இன்னொருடைய கைக்கு போக போகின்றது, ஆகையினால உன்னுடைய காலம் முடிய போகிறது, இதுதான் நீ கண்ட கணவனுடைய பொருள் என்பதாக சொன்னாங்க. சொன்ன உடனே இதை கேட்ட அந்த சகாவத் ராஜாவுக்கு ஒன்னும் ஓடல, அந்த சகாவத் அரசனாக கூடியவன் மரணம் நம்மளுக்கு முழுகுதலாக இருக்கு என்று சொன்னதும் அந்த சகாவத் அரசனாக கூடியவன் ஊனின்றி உறக்கமின்றி நிப்பின்றி நிலைப்பின்றி அவன் தான் நாளுக்கு நாள் ரொம்ப மெலிந்து நலிந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அந்த சகாவத் அரசன் ஒரு நாளன்று அவன் மனதிலே நிம்மதி ஏற்படாதபடி இந்த ஊரையால் சுத்தி பார்த்து வருவோம் என்பதாக ஒரு கருத்த கம்பளியை தான் எடுத்து போர்த்தி கொண்டு அவனும் அவனுடைய சிப்பாய்மார்களுமாக
அவன் தான் அந்த ஊரை சுத்தி பார்த்து வர வேண்டிய நேரத்தில் பிரவனாக கூடிய இடத்திலே அவனும் அவனுடைய கூட்டாளிகளுமாகத்தானே தனித்திருக்கும் போது இந்த சகாவத்தன் அரசன் வரக்கூடிய காட்சியை தானே கண்டு அவனை பார்த்து சொல்லுகின்றார்கள், யார் அங்கே போறது என்பதாக கொல் கொடுத்ததும் சகாவத்தரசன் சொல்லுகின்றான், நான் தான் சகாவத்தரசன் என்பதாக. இதை பிரவனுக்கு சொல்லுகின்றார்கள், அவனும் தானே கேட்டு ஓடி வந்து அரசனை தானே அரசன் என்று சொல்லியும் அரசன் என்று பாராதபடி பிரவனுடைய ஆட்கள் பிரவனுடைய முன்பதாகத்தான் அந்த சகாவத்தரசனுடைய சகாவத்தரசனை அந்த பிரவனுடைய ஆட்களாக கூடியவர் தானே கட்டிக்கொண்டு பிரவனுடைய முன்பதாக கொண்டு போய்விட்டதும் அந்த பிரவன் கேட்கின்றான், நீ யார் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் சகாவத்தரசன் என்று. அதை நம்பாதபடி பிரவனாக கூடியவன் அவனுடைய உடைவாளைத்தானே உருவி சகாவத்தரசனை தான் வெட்டி ரெண்டு குண்டாகத்தான் இருந்துவிட்டு அதுக்கப்புறமாக பார்க்கும் போது அரசனுடைய உடையும் அவனுடைய நிலையும் தான் கண்ட பிரவனாக கூடியவனாக நாம் சகாவத் அரசனையே கொன்றுவிட்டோமே என்பதாக அந்த பிரவனும் பிரவனுடைய கூட்டத்தார்களுமாகத்தான் அந்த இடத்தை விட்டு எங்கே வருகின்றார்களேயானால் அரமனைக்கு வந்திடுவான் பொல்லாத பிறகுமே அரசனுட தருப்பாரிலே வந்து அரியாசனம் மீதமர்ந்தான் சகாவத் அரசனுடைய அரமனைக்கு வந்து அவனுடைய அரியாசனத்திலே வந்து அமர்ந்ததும் அந்த கோட்டையில் உள்ள ஜனங்கள் சிப்பாயிமார்கள் மற்றவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், பிரவுன் திடீர் என்பதாக வருகின்றானே என்றாலும் அவன் மீது யாருக்கும் எந்தவித சந்தேகம் இல்லை. காரணம், அவன் அந்த அரசனுடைய மெய்காப்பாளராக இருந்ததுனால எது முக்கியமான வேலையாக வந்திருக்க கூடும் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க பிரவுன் அரசனுடைய அரியாசனத்திலே போய் அமர்ந்து கிரீடத்தை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு, இனி நான் தான் இந்த ஊருக்கு மிசர் நாட்டுக்கு அரசனாக இருப்பேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பிரவுன் கட்டளையிட்டான். இதை கேட்ட ஒரு சில பேர்கள் அந்த பிரவுனை தான் கொல்வதற்காக அவன் மீது கோபமடைந்து எதிர்க்கக்கூடிய நேரத்தில் பிரவுனாக கூடியவன் அரசனுடைய கஜானாக்களை எல்லாம் திறந்து பொன் பொருள்களை தான் அள்ளி வந்தவர்களுக்கெல்லாம் மாறி மாறி வழங்கி அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கு வந்தது அறிங்க அரசனையும் பார்த்து சிந்தை மகிழ்ந்திடுவாங்க அரசனையும் பார்த்து சிந்தை நல்ல மகிழ்ந்திடுவான். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் பிரவுனுடைய ஒரு தர்மமும் அவன் செய்யக்கூடிய அந்த குழையும் அவன் புன்பொருள்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறதையும் பார்த்த அந்த நாட்டு மக்கள் இவர்தான் நம்ம நாட்டுக்கு பொருத்தமான அரசர் என்பதாக போற்றி புகழ்ந்தவர்களாக தன்னுடைய அந்த நாட்டு மக்களை எல்லாம் தன் கை வசப்படுத்தி கொண்டு பிரவுன் மிசர் நாட்டுக்கு அரசனாக ஏற்படுத்தி அரசனாக அமர்ந்து விட்டார், அந்த நாட்டிற்கு மன்னராக அமர்ந்து விட்டான். இதை பார்த்த அந்த நாடு நகரத்தில் உள்ள எல்பர்களும் தானே பிரவுனையும் அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக பிரவுன் மிசர் நாட்டினுடைய அதிபதியாக அரசனாக இருந்து வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் பிரவுனுடைய அரமனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணி சொல்லுகின்றாள், அதாவது அரசன் அவர்களே, இன்ன பேருடையவருடைய மகள் ஆசியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப தெளிவானவர்கள், நல்ல குணம் உடையவர்கள், நல்ல பண்புடையவர்கள், அப்பேர் கொண்ட ஒரு அழகான பெண்ணை நாங்கள் இதுவரைக்கும் எங்கே நாங்கள் காணவில்லை, ஆகையினால் உங்களுக்கு ஒரு பொருத்தமான பெண் என்று சொல்ல. இதை கேட்ட அந்த பிரவுன் சொல்லுகின்றான், அப்படியா, அப்படியானால் அந்த பெண்ணுடைய தகப்பனை
அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு கொடுக்க, அதன்படி ஆசியாவுடைய ஆசியாவுடைய தகப்பனாரைத்தானே போய் அழைத்துக் கொண்டு வந்து ஃபிரவுனுடைய முன்பதாகத்தானே நிறுத்த, அதை பார்த்து அந்த ஃபிரவுன் கேட்கின்றான், ஓய் பெரியோரே, உம்முடைய மகள் அந்த ஆசியா என்று சொல்லக்கூடிய பெண்ணை நீர் நல்ல சீனத்தாக்கி அழகாக்கி நல்ல உடுப்புகளைத்தான் அணிய செய்து உன்னுடைய மகளை அழகுபடுத்தி என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கட்டளைகள் இட்டிடுவான். இதை கேட்டு பெரியவரும் மனதில் வருத்தங்கள் கொண்டிடுவான். அது இதை கேட்டு பெரியவரும் வார்த்தையை கேட்ட அந்த பெரியவர் மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார். மோசம் போய்விட்டது, நம்முடைய மகளை இந்த புறாவும் கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி ஆசைப்படுகின்றானே எண்ணப்படுகின்றானே என்று அந்த பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அரசனே, என்னுடைய மகள் உனக்கு ஒரு உகந்தவர்கள் அல்ல, நீ நினைப்பதை போன்று அந்த பெண்மணி உனக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதாக அந்த பெரியோர் சொன்னதும் அதை கேட்ட அந்த பிரவுன் சொல்லுகின்றான், தகுதியா தகுதி இல்லையா என்பதை பற்றி நான் பார்த்துக் கொள்கின்றேன், ஆகையினால அந்த பெண்ணை நீங்கள் என்னுடைய இடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ரொம்ப கோபமாக கட்டளையிட்டார். அவனோ நாட்டுக்கு அரசன், அதிலையும் பெரிய அதாவது கொடூரக்காரன், கொடுமையாளன், கோபக்காரன். அதை பார்த்து அந்த பெரியவர்கள் எதுவுமே பேச முடியாதபடி தன்னுடைய வீட்டுக்கு விரைந்து சென்று தன்னுடைய அன்பு மகளைத்தான் எப்ப அழைத்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அருமை கண்மணியான மகளே ஆசியாவே, உன்னை சீனத்தாக்கி அழகாக்கி உன்னுக்கு உயர்ந்த உடுப்புகளை உடுத்தி புறவனுடைய இடத்துக்கு உன்னை அனுப்பும்படியாக சொல்லி இருக்கின்றானே அம்மா, கட்டளை வந்திருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்ல. இதை கேட்ட அந்த ஆசியா மரம்ப மனதிலே வேதனைப்பட்டு சொல்லுகின்றார்கள், தந்தையே எனது அருமை தகப்பனே. ஆனால் அதே நேரத்தில் அவனோ காபரானவன், ரொம்ப கொடுமையானவன், அப்பேர் கொட்ட அநியாயக்காரனுக்கு என்னை மனைவியாக நீங்கள் அனுப்புவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டீர்களே. ஒரு ஏழையான ஒரு அதாவது ரொம்ப ஒரு பாவமான ஒரு மூமியனுக்கு என்னை கல்யாணம் முடித்து கொடுத்தால் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேனே, அப்படி இருக்க அந்த பிரவனுக்கு நீங்கள் என்னை போகின்றீர்களே என்று நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்ல, இதை கேட்ட அந்த பெரிய சொந்த அம்மா, அது மட்டுமல்ல, ஆனால் அதே நேரத்தில் நான் இதை மறுத்தாலோ கொடுக்க முடியாது என்று சொன்னாலோ அவன் பெரிய கொடுமைக்காரன், அநியாயக்காரன், அதனால நம்முடைய குடும்பத்துக்கெல்லாம் பெரிய ஆபத்து ஏற்படும் அம்மா. ஆகையினால நீங்கள் இதற்கு எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது, சம்மதிக்க வேண்டும் என்று தன்னுடைய மகளுடைய சம்மதத்தை தானே தெரிந்து சம்மதத்தை தானே முடித்து மீண்டும் அந்த புறவனிடத்தில் வந்து சொல்லுகின்றார், புறவனே மன்னனே, என்னுடைய மகள் அதாவது உன்னுடைய விருப்பப்படி சம்மதமாகி உனக்கு வாக்கப்பட வேண்டுமானால் நீ மகர் கொடுக்க வேண்டும், மகர் கொடுக்க வேண்டும், இது எங்களுடைய மார்க்கத்தில் உண்டான ஒரு சட்டம் என்று சொன்னதை இதை கேட்ட அந்த பிரவன் சொல்லுகின்றான், பெரியோரே, மகர் கொடுப்பதோ அல்லது அந்த பெண்ணுக்கு வேண்டிய பொன்பொருளை கொடுப்பதோ அது என்னை பொறுத்த விஷயம், ஆகையினால எனக்கு பொருத்தமான அந்த பெண்ணை வைத்துக் கொள்வேன், இல்லைன்னா திரும்ப அவருடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவேன், அந்த பெண்ணை நீ அனுப்பி என்று ரொம்ப கோபமாக கட்டளையிட்டான். உடனே அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்த ஆசியா உமா ரொம்ப அழகாக்கி சீனத்தாக்கி அவர்களைத்தான் அழைத்துக் கொண்டு பிறவனுடைய அரமனைக்கு சென்றதும் அந்த அவன் சிம்மாசனத்தில் இருக்கின்ற அவன் ஆசியா உமாவுடைய அழகையும் ஒழிவையும் தெளிவையும் தானே கண்டவன், அப்படியே மதிமயங்கி மெய்மறந்து அவன் சிம்மாசனத்தை விட்டு கீழிறங்கி ஆசியாவுடைய முன்பதாக எதிர் சென்று வந்திடுவான், எதிர் சென்று அழைத்திடுவான் திருவுனும், எதிர் சென்று அழைத்திடுவான். ஆசியாவின் அழகை பார்த்த அவன் முன்பதாக சென்றிடுவான்,
உண்பதாக ஆசியா அம்மாவுடைய உண்பதாகத்தானே சென்று அவங்களுடைய பேரழகை கண்டு ரொம்ப மனதிலே சந்தோஷம் ஏற்படுத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவனுடைய அந்தப்புறத்திலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு வேண்டுமான பொன்பொருள்களையும் வேண்டுமான ஆபரணங்களையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி வைத்தாராம் அவருடைய தாயிர்களுக்கு. ஆகவே இப்படியாக கூடியவன் ஆசியா அம்மாவைத்தான் இமைத்து பாதுகாத்து வரும்போது, ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசியாவுடைய பேரழகை கண்டு மயங்கி அந்த பிராவன் அந்த ஆசியா உம்மாவுடைய தனித்திருக்கு இருக்கின்ற அவங்களுடைய இல்லத்திற்கு அவங்களுடைய அரமனைக்கு சென்று அவர்களோடு அவன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆசித்து செல்வானே. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானவத்தால ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டும் அவனுடைய ஒரு நிலையை கொண்டும் அங்கு எப்பேற்கோற்ற ஒரு நிலைமை ஏற்படுமே. ஆனால் ஆசியா உம்மா அவர்களை அவனுடைய கை கொண்டு தீண்ட முடியாது. அது மட்டுமல்ல, அவன் குடும்ப வாழ்க்கையில் அவன் அதாவது மனதிலே நினைத்து அவர்களோடு வாழ வேண்டும் என்பதாக அவங்க இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்றார், அந்த புறத்திற்கு சென்றார், அவனுடைய கை கால்கள் எல்லாம் சோர்ந்து தளர்ச்சி ஆகிவிடும். அவனுக்கு ஆண்மை இல்லாத முறையிலே இந்த நிலைக்கு அவன் ஆளாக்கப்படுகின்றான். இது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ஆகையினால ஆசியா உம்மாவை அவன் தீண்டவே முடியாது இந்த நிலையிலே. ஆனாலும் அவனுடைய மன திருப்தி என்னவென்றால் ஆசியாவுடைய அழகை பேரழகை பார்த்து பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றான், மன நிறைவுபட்டுக் கொண்டிருக்கின்றான். இப்படி அந்த ஃபிரௌனுடைய வாழ்க்கையை நடந்து வருகின்றது. அப்படி வர வேண்டிய காலத்தில், ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் அவனுடைய கிளைகளுக்கு கிபித்திகள் என்றும், ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃபிரௌனுக்கு நேர் எதிரியாக வரக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் பனி இஸ்ராயல்கள் என்றும் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் பனி இஸ்ராயல்கள் என்று சொன்னால் இந்த கிபித்திகளுக்கெல்லாம் அவங்க அவங்களுடைய வீட்டுகளில் வீட்டு வேலை செய்வதும், அதாவது ஆடு மாடுகளை மேய்ப்பதும், காடுகளில் வேலை செய்வதும், தண்ணீர் அழைப்பதும், விறகு வெட்டுவதும், இது போன்று உள்ளான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். கூலிக்காரர்களாக வைத்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த பிரவனுடைய கூட்டத்தார்கள், அந்த கிபித்தி கூட்டத்தை சார்ந்தவர்கள். அதே நேரத்தில் ஆனால் இந்த பனி இஸ்ராயல்களுடைய கூட்டத்தில் ரொம்ப கொடுமையும் நாளுக்கு நாள் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அநியாயமும் இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. இந்த நிலையிலே அந்த பனி இஸ்ராயல்களாக கூடியவர்கள் அந்த பனி இஸ்ராயலுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ரொம்ப மனதிலே கஷ்டப்பட்டவர்களாக வேதனைப்பட்டவர்களாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில், ஆனால் இந்த பிரவனாக கூடியவன் பனி இஸ்ராயல்களுடைய கூட்டத்தில் நின்றும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனார் இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களே அந்த ஃபிரௌன் தானே அழைத்து வரும்படியாக உத்தரவு கொடுக்கின்றான். அதுபோன்று அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்கள், இம்ரான் யாராக இருக்குமே ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனாராக இருக்கும். ஆனா அவங்களுடைய ஒரு கிளையினுடைய பாரம்பரியம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத் யாக்கூபு இப்ராஹிம் நபியினுடைய வம்சத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கும். அப்படி அந்த இப்ராஹிம் நபியினுடைய வம்சத்தை தொட்டு வந்த அதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களில் நின்றும் அவங்களுடைய வம்சத்தில் நின்றும் வந்த அந்த பனி இஸ்ராயல் கிளையில் உண்டான இந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர், அந்த இம்ரான் தன்னுடைய அதாவது கூட்டத்தார்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக இருக்கக்கூடியதை பார்த்த அந்த ஃபிரௌன் அவன் நினைக்கின்றான், நாமல் பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்களுக்கு ரொம்ப கொடுமையும் ரொம்ப அநியாயம் செய்துவிட்டோம், ஆகையினால அதற்கு பகரமாக அந்த இம்ரான் என்று சொல்லக்கூடியவர்களை நம்முடைய அருகாமையிலே அழைத்து அவருக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று இம்ரானை அழைத்து வரும்படியாக செய்து ஃபிரௌன் சொல்லுகின்றான், ஓ இம்ரான் அவர்களே, நீங்கள் என்னுடைய அரமனையில் என்னுடைய அருகாமையில் எனக்கு பாதுகாப்பாக எந்த நேரம் இருக்க வேண்டும் என்று உத்தரவு தான் கொடுத்தார் பிரவுன் அரசன். உத்தரவு தான் கொடுத்தார் பிரவுன் அரசன், என் அருகில் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை ஏற்க வேண்டும், என்ன
சொல்லுகின்றான், இம்ரான் அவர்களே என் அருகிலே நீங்க இருக்கணும், என்னுடைய கட்டளையை இட்ட கட்டளை நீங்கள் செய்ய வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த பிரவன் சொல்லுகின்றான். அதை கேட்ட இம்ரான் அவர்களும் சந்தோஷப்பட்டு உன்னுடைய ஆணையின்படி நான் உனக்கு பணி செய்கிறேன், வேலை செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார்கள். இந்த விதமாக இம்ரான் ஆகக்கூடியவர்கள் அந்த பிரவனுடைய அருகாமையில் இருந்து அவர்களுக்கு தானே பணி செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த விதமாக தான் அவர்கள் வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் ஒரு நாள் அன்று அந்த பிரவனாக கூடியவன் அவனுடைய அரண்மனையிலே நித்திரையாயிருக்கும் போது அந்த பொல்லாத திருகுணமே காண ஒன்றி கண்டிடுவான், காண ஒன்றி கொடியோரான திருகுணமே கொடியோரான என்னதொரு கனவு கண்டான் அந்த இரவான நேரம் அதில் என்னதொரு கனவு கண்டான் இரவான நேரம் அதில் இந்த ஃபிரௌன் ஒரு நாள் அவனுடைய அரமனையிலே நித்திரையாகி சிம்மாசனத்திலே அரியாசனத்திலே அதாவது அவன் அமர்ந்திருக்கின்ற அந்த ஃபிரௌன் ஒரு நாள் அன்று அவனுடைய வீட்டில அவனுடைய பஞ்சநமத்திலே படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் போது அவன் ஒரு கனவு காணுகின்றான். என்ன கனவு காணுகின்றான்? பயங்கரமோ அப்படி ஒரு கனவு. பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் நின்றும் அந்த பள்ளியில் நின்றும் ஒரு பயங்கர நெருப்பாக கூடியது அவனுடைய கண்ணுக்கு முன்னாலே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வந்த நெருப்பாக கூடியது அவனுடைய கிளையார்கள் அந்த கிபித்தி கூட்டத்தார்களையும் அவனுடைய வீடு வாசல்களையும் அரண்மனைகளையும் பயங்கரமான தீப்பற்றித்தான் எரிந்து அழிந்து போகும்படியாக கண்ணால கண்டிடுவான் திருவோனும். அந்த பொல்லாத கனவை கண்டு திருவோனுமே பொல்லாத கனவை கண்டு திருவோனுமே.